இன்றைய முக்கிய செய்திகள். இந்தியாவில் படிப்படியாக இயல்பு நிலைக்கு திரும்பும் விமான சேவை. மைக்ரோசாப்ட் கோளாறால் உலக நாடுகள் தொடர்ந்து தவிப்பு. எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்குவதில் பாஜக அரசு பாரபட்சம். நிதி ஆயோக் கூட்டத்தில் பிரச்சனை எழுப்ப இந்தியா கூட்டணி முடிவு. கோவை நீலகிரி மாவட்டங்களில் கனமழை தொடரும் என எச்சரிக்கை. நிவாரண நடவடிக்கைகள் குறித்து ஸ்டாலின் ஆலோசனை. மழை வெள்ளத்தில் தத்தளிக்கும் மும்பையில் முடங்கியது போக்குவரத்து. குஜராத்தில் பள்ளிச்சுவர் இடிந்து விழுந்து மாணவர்கள் படுகாயம். வணக்கம். வணக்கம். இந்தியாவின் முக்கிய விமான நிலையங்களில் மைக்ரோசாப்ட் கணினி தொழில்நுட்ப கோளாறால் ஏற்பட்ட பாதிப்பு படிப்படியாக சீரடைந்து வரும் நிலையில் விமான சேவை இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளதாக விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். விண்டோஸ் பயன்படுத்தும் கணினிகளில் புதிய ஆன்டி வைரஸ் அப்டேட் செய்தபோது திடீர் என ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறால் உலகம் முழுவதும் விமான சேவை, ரயில் சேவை, வங்கி, மருத்துவம், ஐடி பூங்காக்கள், துறைமுகங்கள், சரக்கு பரிவர்த்தனை, தொலைக்காட்சி ஒளிபரப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய துறைகளின் பணிகள் முற்றிலுமாக முடங்கின. இரண்டாவது நாளாக இன்றும் உலகம் முழுவதும் மைக்ரோசாப்ட் விண்டோஸ் மூலம் நடைபெறும் பல முக்கிய பணிகளின் பாதிப்பு தொடர்கிறது. ஆஸ்திரேலியா, ஜப்பான், பிரான்ஸ், ஜெர்மனி, இஸ்ரேல், இங்கிலாந்து மற்றும் நெதர்லாந்து விமான நிலையங்களில் 3000-க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். வங்கி சேவை, ரயில் சேவைகளும் செயலிழந்து கிடப்பதால் செய்வதறியாது திகைத்து போயினர். மைக்ரோசாப்ட் இயங்குதள செயலிழப்பு காரணமாக இந்தியாவில் 200-க்கும் மேற்பட்ட விமான சேவைகள் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று காலை 3 மணி முதல் படிப்படியாக இயல்பு நிலை திரும்பி வருவதாக விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு கே ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். விமானங்கள் வழக்கம்போல் இயக்கப்படுவதால் பயணிகளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது என்று புனேவில் செய்தியாளர்களிடம் பேசிய விமான போக்குவரத்து துறை இணை அமைச்சர் திரு முரளிதர் மொகல் நம்பிக்கை தெரிவித்தார். फ्लाइट्स का जो है शुरू हो गया है, ऑपरेशन पहले जैसा शुरू हो गया है, मुझे नहीं लगता अभी कोई दिक्कत यात्रियों को है. ஆனால் டெல்லி, மும்பை, கொல்கத்தா, பெங்களூர், சென்னை உள்ளிட்ட பல நகரங்களில் பயணிகள் தவிப்பு தொடர்கிறது. விமானங்கள் ரத்து மற்றும் புறப்படும் நேர மாற்றம் பற்றி அவர்களுக்கு முறையாக தகவல் தெரிவிக்கப்படாதது ஒருபுறம் இருக்க, தாமதமாகும் நேரத்தில் எங்கே தங்குவது என்று தெரியாமல் அவர்கள் கடும் அவதிக்கு ஆளாகினர். கள்ளக்குடி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன், எனக்கு இன்னைக்கு வந்து மாலத்தீவ் போய் ஆகணும், சரிங்களா? எனக்கு வந்து பார்த்தா இப்போ வந்து கேட்டதுக்கு ஃப்ளைட்டு கேன்சல் சொல்லிட்டாங்க. ஏன் கேட்டதுக்கு சர்வர் ப்ராப்ளம் சொல்லிட்டாங்க. இப்போ நாளைக்கு மார்னிங் வந்து டிக்கெட் போட்டு கொடுத்துருக்காங்க. நான் இப்போ வீட்டுக்கு போதா இல்லை எங்கே தங்கிறது ஸ்டே பண்ணுறது எனக்கு தெரியல. நான் இங்கேருந்து போயிட்டு வந்தால் 6 hours ட்ராவல்ஸ் ஆகும் எனக்கு. இந்நிலையில் சென்னை விமான நிலையத்தில் முற்பகல் முதல் இணையதள சேவை சீரடைந்ததால் கையால் எழுதி கொடுக்கப்பட்டு வந்த போர்டிங் பாஸ்கள் கணினி மூலம் வழங்கப்படுகின்றன. எனினும் எதிர்முனையிலிருந்து விமானங்கள் தாமதமாக வருவதால் சென்னையில் இருந்து விமானங்கள் தாமதமாக புறப்படுவது தொடர்கிறது. இதனிடையே மைக்ரோசாப்ட் விண்டோஸில் வைரஸ் தொற்று ஏற்படாமல் தடுக்க க்ரௌட் ஸ்ட்ரைக் சைபர் செக்யூரிட்டி நிறுவனம் வழங்கிய ஃபால்கன் ஆன்டிவைரஸ் மென்பொருளால் ஏற்பட்ட கோளாறை சரிசெய்ய புதிய அப்டேட் வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் அதை கணினியில் தனித்தனியாக தரவிறக்கம் செய்து அப்டேட் செய்வதில் ஏற்படும் தாமதத்தால் தற்போதைய பிரச்சனைகள் சில நாட்கள் தொடரும் என்று கணினி நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். பிரதமர் தலைமையில் நடைபெறவிருக்கும் நிதி ஆயோக் கூட்டத்தில் எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்குவதில் மத்திய பாஜக அரசு பாரபட்சம் காட்டுவது குறித்து பிரச்சினை எழுப்ப இந்திய கூட்டணி முதலமைச்சர்கள் முடிவெடுத்துள்ளனர். டெல்லியில் வரும் 27ஆம் தேதி நடைபெறும் இந்த கூட்டம் பிரதமர் திரு மோடி 3வது முறை ஆட்சி அமைத்த பிறகு நடைபெறும் முதல் கூட்டமாகும். நிதி ஆயோக்கின் இந்த 9வது நிர்வாக குழு கூட்டத்தில் அனைத்து மாநில முதலமைச்சர்களும் யூனியன் பிரதேசங்களின் துணைநிலை ஆளுநர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் பங்கேற்க உள்ளனர். மக்களவையில் எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணிக்கு 232 எம்பிக்கள் உள்ள நிலையில் நிதி ஆயோக் கூட்டத்தில் நிதி ஒதுக்கீடு குறித்தான விவாதத்தின் போது அனல் பறக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மாநில அரசுகளுக்கு நிதி ஒதுக்கீட்டில் மத்திய அரசு மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் நடந்து கொள்வது குறித்து தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின், கேரள முதலமைச்சர் திரு பினராயி விஜயன், கர்நாடக முதலமைச்சர் திரு சித்தராமையா, மேற்குவங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி ஆகியோர் பிரச்சினை எழுப்ப திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. புயல் மழை பேரிடரின் போதும் எதிர்க்கட்சி முதலமைச்சர்கள் கேட்கும் தொகையை ஒதுக்காமல் மத்திய அரசு மிக குறைந்த தொகையையே ஒதுக்குவதாக குற்றம் சாட்டும் அவர்கள் பாஜக அரசு இதனை மாற்றிக்கொள்ள வேண்டுமென அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். 100 நாள் வேலை திட்டத்துக்கு நிதி ஒதுக்குவதிலும் மத்திய அரசு பாராமுகத்துடன் இருப்பதால் கிராமப்புற ஏழை தொழிலாளர்களுக்கு ஊதியம் வழங்குவதில் சிக்கல் ஏற்படுவதாக எதிர்க்கட்சி முதலமைச்சர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க திரு ஸ்டாலின் டெல்லி செல்லவுள்ள நிலையில் முந்தைய கூட்டங்களை புறக்கணித்த செல்வி
மம்தா பானர்ஜி இந்த முறை பங்கேற்க முடிவு செய்துள்ளார். இதனிடையே நிதி ஆயோக் வெளியிட்டிருக்கும் நிலையான வளர்ச்சி இலக்குகள் குறியீட்டு புள்ளி விவரங்களில் 17 இலக்குகளில் தமிழ்நாடு பெரும்பாலானவற்றில் முன்னிலை பெற்றிருக்கிறது. ஒட்டுமொத்த மாநிலங்களை பொறுத்தவரையில் கேரளா, உத்தரகாண்ட் மாநிலங்களுக்கு அடுத்தபடியாக தேசிய அளவில் 3 இடத்தையும் தேசிய சராசரியை விட கூடுதல் புள்ளிகள் பெற்றும் தமிழ்நாடு முன்னணி வகிக்கிறது. குறிப்பாக வறுமை ஒழிப்பில் 92 புள்ளிகளுடன் தமிழ்நாடு முதலிடம் பிடித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் தொடரும் கனமழை காரணமாக முக்கிய அணைகளின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வரும் நிலையில் கோவை மற்றும் நீலகிரியில் நாளை கனமழை பெய்யும் என சென்னை வானிலை மையம் எச்சரித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் ஒரு வாரத்திற்கும் மேலாக முக்கிய நீர்பிடிப்பு பகுதிகளான அப்பர் பவானி, முக்குருத்தி, அவலாஞ்சி சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் ஆறுகளிலும் ஓடைகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அவலாஞ்சி பகுதியில் மட்டும் 5 நாட்களில் 142 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. பெரிய அணையான 210 அடி உயரம் கொண்ட அப்பர் பவானி அணையில் 65 அடிக்கு மட்டுமே தண்ணீர் இருந்த நிலையில் நீர்வரத்து அதிகரித்ததால் தற்போது 150 அடியாக நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. 184 அடி உயர எமரால்டு அணையின் நீர்மட்டம் 105 அடியாகவும், 171 அடி உயரம் கொண்ட அவலாஞ்சி அணையின் நீர்மட்டம் 100 அடியாகவும் அதிகரித்துள்ளது. கெத்தை அணையின் நீர்மட்டம் 154 அடியாகவும், போர்த்தி மந்து அணை நீர்மட்டம் 98 அடியாகவும் உயர்ந்துள்ளது. பைக்காரா அணையில் நீர்மட்டம் 80 அடியை எட்டியுள்ளது. கோவை மாவட்டத்தில் பரவலாக பெய்த மழையால் 120 அடி உயரம் கொண்ட ஆழியாறு அணையின் நீர்மட்டம் 110 அடியாக உயர்ந்துள்ளது. அணையில் இருந்து உபரிநீர் திறக்கப்பட உள்ளதால் கரையோர மக்களுக்கு முதல்கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 68,843 கன அடியாக அதிகரித்துள்ளது. அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 9 அடி உயர்ந்து 63 அடியை எட்டியுள்ளது. இதனிடையே மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் அடுத்த 7 நாட்களுக்கு இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், கோவை, நீலகிரி மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களில் கனமழை பெய்து வருவதால் தேவையான வெள்ளத்தடுப்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளை மேற்கொள்ள மாவட்ட ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். கோவை, நீலகிரி, தென்காசி உள்ளிட்ட மலையோர மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாக பலத்த மழை கொட்டி வருகிறது. ஆறுகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதுடன் ஆங்காங்கே நிலச்சரிவும் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் தலைமைச் செயலாளர், வருவாய்த்துறை அதிகாரிகள், கோவை, நீலகிரி மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் நாடாளுமன்ற சட்டப்பேரவை உறுப்பினர்களுடன் திரு ஸ்டாலின் இன்று காணொலி மூலம் ஆலோசனை நடத்தினார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மழை பாதிப்பின் போது எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட பொறுப்பு அமைச்சர், எம்பி, எம்எல்ஏ ஆகியோருடன் ஆலோசித்து தேவையான நடவடிக்கைகளை எடுக்க ஆட்சியர்களுக்கு திரு ஸ்டாலின் உத்தரவிட்டார். இதனிடையே சென்னை எழிலகத்தில் 5 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டு வரும் மாநில அவசரகால செயல்பாட்டு மையத்தின் கட்டுமான பணிகளை தலைமைச் செயலாளர் திரு சிவதாஸ் மீனா இன்று ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சென்னை மாநகராட்சியில் 19 இடங்களில் நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். நகரில் மெட்ரோ ரயில் பணிகள் நடைபெறும் இடங்களில் மழைநீரை வெளியேற்ற தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்ற திரு சிவதாஸ் மீனா, சென்னையின் மையப்பகுதிகளில் மழைநீர் வடிகால் பணிகள் நிறைவு பெற்றுவிட்டதாகவும் கூறினார். மும்பையில் வெளுத்து வாங்கிய கனமழை காரணமாக நகரின் பல்வேறு பகுதிகள் வெள்ளத்தில் தத்தளிப்பதால் சாலை போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் கடந்த சில தினங்களாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக மும்பையில் காந்தி மார்க்கெட், தாதர், ஹிமந்த் மாதா, பரேல், அந்தேரி, சியோன் போன்ற இடங்களில் தாழ்வான பகுதிகளில் பெருமளவு தண்ணீர் தேங்கியுள்ளது. இடைவிடாத மழை காரணமாக தண்டவாளங்களில் தண்ணீர் தேங்கியதால் புறநகர் ரயில்கள் தாமதமாக இயக்கப்பட்டன. மும்பையில் நேற்றிரவு 1 மணி நேரத்தில் 5 சென்டிமீட்டர் மழை கொட்டியதால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்தது. மலாட் சுரங்கப்பாதை உள்ளிட்ட இடங்களில் மழைநீர் தேங்கியதால் சாலை போக்குவரத்து முடங்கியது. நவி மும்பையிலும் அதிகாலையில் கொட்டி தீர்த்த பெருமழையால் சாலைகளும் போக்குவரத்து நிலையங்களும் வெள்ளக்காடாக மாறின. இதனால் பணிக்கு செல்வோர் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். புனே நகரில் அதிகாலையில் பலத்த மழை பெய்ததால் பல பகுதிகள் தீவு போல் காட்சியளித்தன. மும்பையில் அடுக்குமாடி கட்டடத்தின் மாடம் இடிந்து விழுந்ததில் பெண் ஒருவர் உயிரிழந்தார். 3 பேர் காயமடைந்தனர். இதனிடையே மும்பை, புனே, நாசிக், தானே உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என்று இந்திய வானிலை மையம் எச்சரித்துள்ளது. குஜராத் மாநிலம் வதோதராவில் கனமழையால் பலவீனமடைந்த தனியார் பள்ளியின் சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் மாணவர்கள் பலர் காயமடைந்தனர். ஜாம் நகரில் மின்னல் தாக்கி விவசாய தொழிலாளர்கள் இருவர் உயிரிழந்தனர். போர்பந்தரில் ரயில் பாதை நீரில் மூழ்கியதால் டெல்லியில் இருந்து சென்ற விரைவு ரயில் பன்பாத் நகரில் சில மணி நேரம் நிறுத்தப்பட்டது. இதனால் 100,000+ பயணிகள் அவதிக்குள்ளாகினர். போர்பந்தர், ஜுனாகத் மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியுள்ளதுடன்
பிரசித்தி பெற்ற ரோகாதியா அனுமார் கோயிலுக்குள் ஒரு அடி உயரத்திற்கு தண்ணீர் தேங்கியுள்ளது. இதற்கிடையே தெலுங்கானா, மகாராஷ்டிரா, குஜராத் மற்றும் கோவா மாநிலங்களுக்கு இன்று சிவப்பு எச்சரிக்கையும், ஒடிஷா, சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், ஆந்திரா மாநிலங்களுக்கு இன்றும் நாளையும் ஆரஞ்சு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. ஓரிரு தொகுதிகளாவது கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் பலமுறை தமிழகத்துக்கு பிரச்சாரம் செய்ய பிரதமர் திரு மோடி வந்தாலும் பாஜகவுக்கு ஏமாற்றமே மிஞ்சியதாக அமைச்சர் திரு உதயநிதி கூறியுள்ளார். திமுக இளைஞரணி 45வது ஆண்டு தொடக்க விழா சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள இளைஞரணியின் தலைமை அலுவலகமான அன்பகத்தில் நடைபெற்றது. அதற்கு தலைமை வகித்த திமுக இளைஞரணி செயலாளரும் அமைச்சருமான திரு உதயநிதி மாவட்டம் வாரியாக இளைஞரணி சமூக வலைதள பக்கத்தை தொடங்கி வைத்தார். விழாவில் பேசிய அவர், மக்களவைத் தேர்தலில் 40 தொகுதிகளிலும் திமுக கூட்டணியை வெற்றி பெற வைத்ததற்காக தமிழக வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார். மோடி அவர்கள் கிட்டத்தட்ட 6 முறை 7 முறை தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தார். இதுவரை எந்த முறையும் இல்லாத அளவுக்கு எப்படியாவது ஒரு 2 சீட்டு 3 சீட்டாவது ஜெயிச்சிருவோன்ற அந்த நம்பிக்கையில் வந்தார். நான் அப்பவே சொன்னேன், நீங்கள் 6 முறை இல்லை 1000 முறை வந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். 40க்கு 40 தொகுதி வெற்றியை கொடுத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்முடைய இளைஞரணி சார்பாக நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். சமூக வலைதளங்களில் பாஜக பொய்களை பரப்பி அரசியல் செய்வதாக திரு உதயநிதி குற்றம் சாட்டினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், துணை முதலமைச்சர் பதவி பற்றிய கேள்விக்கு பொறுப்புகள் மாற்றம் குறித்து முதலமைச்சர் தான் முடிவு செய்வார் என்று தெரிவித்தார். முதலமைச்சருக்கு அமைச்சர்கள் அனைவரும் துணையாக இருப்போம் என்றும், எந்த பொறுப்பிற்கு சென்றாலும் இளைஞரணி செயலாளர் பொறுப்புதான் மனதுக்கு நெருக்கமானது என்றும் திரு உதயநிதி கூறினார். இனி வருவது செய்தி துளிகள். உச்சநீதிமன்ற உத்தரவின்படி நகரங்கள் மற்றும் தேர்வு மையம் வாரியாக நீட் தேர்வு முடிவுகளை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. கடந்த மே மாதம் நடைபெற்ற தேர்வில் முறைகேடுகள் நடந்தது தொடர்பான மனுக்களை விசாரித்த உச்சநீதிமன்றம், முறைகேட்டால் ஒரே தேர்வு மையத்தில் தேர்வு எழுதிய மாணவர்கள் அதிக மதிப்பெண் எடுத்துள்ளனரா என்பதை ஆராயும் வகையில் நகரம் மற்றும் தேர்வு மையம் வாரியாக முடிவுகளை வெளியிட உத்தரவிட்டது. இதன்படி மாணவர்களின் எண்கள் பெயர்களை மறைத்து நகரம் மற்றும் தேர்வு மையம் வாரியாக நீட் தேர்வு முடிவுகளை தேர்வு முகமை இன்று வெளியிட்டுள்ளது. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் செயல்பாடுகள் குறித்து சர்ச்சைகள் வெடித்துள்ள நிலையில் அதன் தலைவர் திரு மனோஜ் சோனி தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். பிரதமர் திரு மோடியின் நண்பரான அவர் பதவியேற்ற போதே மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி உள்ளிட்டோர் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் 2029ஆம் ஆண்டு மே மாதம் வரை பதவிக்காலம் இருக்கும் நிலையில் 5 ஆண்டுகளுக்கு முன்பாகவே திரு மனோஜ் சோனி ராஜினாமா செய்திருப்பது பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. பூஜா கேத்கர் விவகாரம் யுபிஎஸ்சியின் நேர்மைத்தன்மையை கேள்விக்குள்ளாக்குவதாக காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் திரு பவன் கேரா விமர்சித்துள்ளார். பயிற்சி ஐஏஎஸ் அதிகாரி பூஜா கேத்கர் போலி ஆவணங்களை சமர்ப்பித்து சிவில் சர்வீஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ள சம்பவம் இதுபோன்ற எத்தனை தகுதியற்ற நபர்கள் உயர் பதவிகளுக்கு நுழைந்திருப்பார்கள் என்ற கேள்வியை எழுப்புவதாக அவர் கூறியுள்ளார். பணியாளர் தேர்வாணையத்தின் வெளிப்படைத்தன்மையை மக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் இந்த விவகாரம் குறித்து உயர்மட்ட குழு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என திரு பவன் கேரா வலியுறுத்தியுள்ளார். வங்கதேசத்தில் போராட்டங்கள் காரணமாக பதற்றம் நிலவுவதால் அங்குள்ள தமிழர்களின் விவரங்களை பெற்று உதவிகளை விரைந்து வழங்க முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். அதன்படி அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை ஆணையரகம் அங்குள்ள இந்திய தூதரகம் மற்றும் தமிழ் அமைப்புகளை தொடர்பு கொண்டுள்ளது. வங்கதேசத்தில் உள்ளவர்களின் குடும்பத்தினர் அயலக தமிழர் நலத்துறையை தொடர்பு கொள்ள உதவி எண்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்தியாவுக்குள் 1800-3309-3793, வெளிநாடு தொடர்புக்கு 8906900-9901. சிவகங்கை மாவட்டத்தில் திருமதி சசிகலா பெயரை குறிப்பிடாமல் குள்ளநரி என குற்றம் சாட்டி அதிமுகவினர் சுவரொட்டிகளை ஒட்டியுள்ளனர். குள்ளநரிகளுக்கு என்ன வேலை, தனியாக நிற்கத்தான் தைரியம் தேவை என்ற வாசகங்கள் அவற்றில் இடம்பெற்றுள்ளன. திருப்பரங்குன்றத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக எம்எல்ஏ திரு ராஜன் செல்லப்பா, அதிமுகவிற்கு கேடு விளைவிக்க நினைத்தால் வழக்கு தொடர்ந்து அவர் பொதுச் செயலாளர் என சொல்வதையும் கட்சிக் கொடியை பயன்படுத்துவதையும் தடுப்போம் என்றார். போயஸ் கார்டனில் ஓய்வு எடுத்தால் மரியாதை இருக்கும் என்றும், அடுத்தவர் தூண்டுதலின் பேரில் சிறுபிள்ளைத்தனமாக செய்வதை தொண்டர்கள் பொறுக்க மாட்டார்கள் என்றும் அவர் கூறினார். ஓசூர் அருகே காரில் கணக்கில் வராத லட்சக்கணக்கான ரூபாய் பணத்துடன் சிக்கிய தேன்கனிக்கோட்டை சார் பதிவாளர் சாய் கீதாவிடம் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். லஞ்ச புகார்களைத் தொடர்ந்து நேற்றிரவு கெலமங்கலத்தில் அவரது காரில் சோதனையிட்ட போது 635,000 ரூபாய் சிக்கியது. 2019 ஹோசூர் சார் பதிவாளராக பணியாற்றிய போதும் லஞ்ச ஒழிப்புத்துறையினரிடம் சாய் கீதா சிக்கியது குறிப்பிடத்தக்கது.
சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 54,680 ரூபாயாகவும் கிராம் 6,835 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 1 ரூபாய் 75 காசுகள் குறைந்து 1 கிராம் 96 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். இந்தியாவில் மைக்ரோசாப்ட் கணினி தொழில்நுட்ப பாதிப்பு சீரடைந்து வரும் நிலையில் விமான சேவை இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளதாக விமான போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்குவதில் மத்திய அரசு பாரபட்சம் காட்டுவது குறித்து நிதி ஆயோக் கூட்டத்தில் பிரச்சினை எழுப்ப இந்தியா கூட்டணி முடிவெடுத்துள்ளது. மும்பையில் வெள்ளத்து வாங்கிய கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகள் வெள்ளத்தில் தத்தளிப்பதால் சாலை போக்குவரத்து முடங்கியுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.